இப்போ நம்ம பார்க்க போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 9 கோள்கால ஏற்படக்கூடிய தீமைகள் வந்து குறைப்பது எப்படி, இதுக்கு வந்து என்ன பரிகாரம் பண்ணால் நமக்கு அந்த தீமைகள் வந்து குறையும், சில நன்மைகள் ஏற்படும் என்பது வந்து நம்ம சில வீட்லேயும் நம்ம செய்யக்கூடிய ஒரு பரிகார முறை தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 9 கோளுக்கு வந்து 9 உலோகங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உலோகங்கள் பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 1 ரூபாய் காயின், இந்த காயினை எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி, இது பச்சரிசி, இது மாதிரி ஒரு பிளேட்டில் பச்சரிசி ஒரு புளி எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த 1 ரூபாய் காயினை வச்சுட்டு, ருத்ராட்சை 5 முகம், அதாச்சும் சிவபெருமானுக்குரியது, இது 5 முகம். இந்த ருத்ராட்சையை வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த காயின் மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் இதுக்கு வந்து பூக்கள் வந்து பூஜை பண்ணிவிட்டு, விபூதியால் அபிஷேகம் பண்ணலாம். பண்ணிவிட்டு நீங்கள் இதை எடுத்து உங்களுடைய பூஜை அறையில் இதை வச்சுருங்க. இது வந்து 9 நாள் அப்படியே இருக்கணும். 9 நாளைக்கு அப்புறம் இந்த ருத்ராட்சியை எடுத்துங்க, இந்த காயினை எடுத்துட்டு இந்த அரிசியை பொங்க வைத்து இதை நீங்கள் காகத்துக்கு வைக்கணும். இது மாதிரி நீங்கள் 9 முறை செய்யணும். அதாச்சும் 9 நாள் அப்படின்ட்டு உங்களுக்கு போகும். இந்த மாதிரி 9 முறை நீங்கள் செஞ்சீங்கன்னா நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தீமைகள் அனைத்தும் குறையும், உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இது வந்து சித்தர்கள் சூட்சிகமாக சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக செய்கிற முறைகள் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். இதை முறையாக பயன்படுத்துங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். மேலும் இதை பற்றி நீங்கள் தகவல் தெரியணும், டிஸ்பிளே தெரியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.